இந்த அளவுக்கு தோல்வியை சந்திப்போம் அப்படின்னு நான் சத்தியமா எதிரே பார்க்கலங்க. பைலாட்ரல் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ்ல கலக்கிற டீம் இந்தியாவுக்கு ஐசிசி இவெண்ட்ஸ்ல என்னதாங்க ஆகுது? ஒரு கேப்டனை கேள்வி கேட்டே ஆகணும், ஏன் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஹார்திக் பாண்டியா அவர் மட்டும் கடைசியில அடிக்கல அப்படின்னா, அக்ஷர் பட்டேல் இந்த டோர்னமெண்ட்ல என்ன பண்ணாரு? பட்லர் அண்ட் ஹேல்ஸ் சும்மா பிரிச்சுட்டாங்க. ரோஹித் சர்மாவும் எவ்வளவுங்க அடிச்சிருக்காரு? வணக்கம் மக்களே, நான் ஆர்கே. நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனல். நாங்கது இந்த அளவுக்கு தோல்வியை சந்திப்போம் அப்படின்னு நான் சத்தியமா எதிரே பார்க்கலங்க. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப், சூப்பரான கிரிக்கெட் விளையாடினாங்க. போலிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும், அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். இந்தியாவுக்கு வருவோம். சி, ஒரு மேட்ச் அப்படின்னு நடந்தா அதுல வெற்றி தோல்வி சகஜமான ஒரு விஷயம், ஏத்துக்கலாம். அதாவது சில சில டிஃபீட்ஸ்லாம் ஒரு மாதிரி ஏத்துக்கலாம். கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணாங்க, கடைசி வரைக்கும் போச்சு, எல்லாரும் ட்ரை பண்ணாங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி கடைசியில போய் மிஸ் ஆயிடுச்சியா அப்படிங்கிற ஒரு தோல்வியை வந்து கட்டாயமா ஏத்துக்கலாம். பட் இந்த மாதிரி தோல்வியை எப்படிங்க ஏத்துக்கிறது? போன உலக கோப்பையில பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா 10 விக்கெட் வித்தியாசத்துல முதல் கேம்லயே தோல்வியை சந்திச்சாங்க. இந்த உலக கோப்பையில கிரன்ச் மோமெண்ட்ல 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா தோல்வியை சந்திச்சா எப்படிங்க? எந்த விதத்திலையும் இதை ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எங்கிருந்து முடிக்கிறதுங்கு சத்தியமா புரியல. பிகாஸ் கேள்விகள் கட்டாயமா கேட்கப்படும், கேட்கப்படணும். ஒரு கேப்டனை கேள்வி கேட்டே ஆகணும், ஏன் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு. ஓபனர்ஸா கே எல் ராகுல் அண்ட் ரோஹித் சர்மா சேர்ந்தாப்புல கிரன்ச் மோமெண்ட்ல அடிக்கல அப்படிங்கிற கேள்விகள் கட்டாயமா கேட்கப்படும். ஒரு கோச்சா ராகுல் டிராவிட் கிட்ட எக்கச்சக்கமான கேள்விகள் டெஃபினட்டா கேட்கப்படும், கேட்கப்படணும். ஸோ ஒரு இன்ட்ரஸ்பெக்ஷன் கட்டாயமா நடந்தே ஆகணும். இந்த கேம் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா, அகெயின் ஓப்பனிங் வந்து கிளிக்கே ஆகல. நம்ம கே எல் ராகுல பத்தி நிறைய விஷயங்கள் பேசினோம், பட் ரோஹித் சர்மாவும் எவ்வளவு அடிச்சிருக்காரு? மேபி ஒரு நாக் ஆடின மாதிரி தோணுச்சு, அதுவும் வந்து கஷ்டப்பட்டு ஆடின நாக் தான் நம்ம பார்த்தோம். அதர்வைஸ் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து பெருசா ரன்னே வரலையே. அதாவது இந்த டோர்னமெண்டே பேட்டிங் அப்படின்னு எடுத்து பாத்தீங்கன்னா, விராட் கோலி டெரிஃபிக்கா விளையாடினார். திரும்பவும் அடலைட் ஓவர்ல எக்ஸலண்டா ஒரு நாக் விளையாடி கொடுத்தாரு. ஹார்திக் பாண்டியா அவர் மட்டும் கடைசியில அடிக்கல அப்படின்னா இந்த அளவு கூட ரன் வந்திருக்காது. பிகாஸ் இந்தியா முதல் 15 ஓவர்ல 100 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. அந்த கடைசி 5 ஓவர்ல 68 ரன்கள் வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஹார்திக் பாண்டியா. சூரியகுமார் யாதவ் குறை சொல்லவே முடியாது. பிகாஸ் சூரியகுமார் யாதவ் ஓவரால் இந்த டோர்னமெண்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடிருக்காரு. இன்ஃபேக்ட் விராட் கோலி அண்ட் சூரியகுமார் யாதவுக்கு நடுவிலேயே நிறைய முக்கியமான பார்ட்னர்ஷிப் சமீப காலத்தில் பார்த்துருக்கோம். ஸோ அவரெல்லாம் குறையே சொல்ல முடியாது. அண்ட் போலிங் அப்படின்னு எடுத்தா கூட இந்த கேம்ல சுமாரா தான் இருந்துச்சு. பிகாஸ் பட்லர் அண்ட் ஹேல்ஸ் சும்மா பிரிச்சுட்டாங்க. பட் ஓவரால் போலிங் இந்த டோர்னமெண்ட் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மோசமா இல்லை. ஸோ பேட்டிங் டாப் ஆஃப் தி ஆர்டர்ல கே எல் ராகுல் அண்ட் ரோஹித் சர்மா ஆஸ் அ பேர், அவங்களுடைய ஆவரேஜ் சுத்தமா எதுவுமே இல்லையங்க. பிகாஸ் நீங்க இப்ப வந்து அலெக்ஸ் ஹேல்ஸ் அண்ட் ஜாஸ் பட்லர் எடுத்து பாருங்க, இந்த கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டீசென்டான ஒரு ஆவரேஜ் தான் வச்சிருந்தாங்க ஆஸ் அன் ஓப்பனிங் பேர். அண்ட் நின்னாங்க, முடிச்சு கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்தாங்க. பயங்கர டிசப்பாயின்மெண்ட். அதே சமயத்தில் ஜாஸ் பட்லருடைய கேப்டன்சியை பாராட்டியே ஆகணும். அவர் சூஸ் பண்ண, லெட்ஸ் லெட்ஸ் பி ஆனஸ்ட், இப்போ வந்து இங்கிலாந்து அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் உலகக்கோப்பையில் அவங்க டீமை மாற்றாமே ஆடினாங்க. இந்த கேமில் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு. அதனால 2 சேஞ்சஸ் பண்ணாங்க. டேவிட் மலான் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு பேசினோம். அதே சமயத்தில் இன்னொரு மாற்றமும் இருந்துச்சு, மார்க்கூட் இல்லையே. மார்க்கூட் இருந்திருந்தா எவ்வா என்ன ஆயிருக்கும்? மார்க்கூட் இல்லைப்பா, நல்ல வேலைப்பா அப்படின்னு தான் இந்த கேம் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க ரெண்டு பேரும் இல்லையா, அவங்களுக்கு பதிலாக ரெண்டு பேரை கொண்டு வந்தாங்க. அண்ட் ஜாஸ் பட்லருடைய கேப்டன்சியை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அவர் வச்ச ஃபீல்டு சூப்பரா இருந்துச்சு. சூரியகுமார் யாதவ அவர் தூக்கின விதம் அன்பிலீவபிள் ஸ்டாஃப். எப்படி தூக்க போறாங்க, எப்படி விளையாட போறாரு சூரியகுமார் யாதவ் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தபொழுது ஆதில் ரஷீதை கொண்டு வந்தார். ஆதில் ரஷீதை கொண்டு வந்த உடனே அந்த பால் போடுறதுக்கு முன்னாடி தான் அந்த டீப் பாயிண்ட் ஃபீல்டரை கொஞ்சம் நவுத்தினார். சூப்பரான லெங்கத்தை போட்டார் ஆதில் ரஷீத். அந்த முக்கியமான விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு ஆதில் ரஷீத். அண்ட் ஆதில் ரஷீத் அஸ் அ ஸ்பின்னர், அதாவது டாப் விக்கெட் டேக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு பட்டியலை போட்டால் அந்த அளவுக்கு வந்து அவர் இருக்க மாட்டார் அந்த லிஸ்ட்ல. பட் அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து எக்ஸெப்ஷனலாக இருந்துச்சு. இங்கிலாந்து அப்படின்னா இந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட், பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல, இங்கிலாந்து வந்து அந்த பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டை எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத எடுத்து காட்டினாங்க. டாப்ல அலெக்ஸ் ஹேல்ஸ், நம்ம வந்து பட்லருக்கு ப்ரிப்பேர் பண்ண போனால் அங்கே அலெக்ஸ் ஹேல்ஸ் சும்மா பிரிச்சிட்டாரு. அண்ட் டு கிவ் கிரெடிட் டு பட்லர், தான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி அவரும் எல்லா பந்தையும் அடிக்க போல. நீ அடிக்கிறியா, நீ பாட்டுக்கு ஆடு, ஒரு பக்கத்தில் நீ பாட்டு ஆடிக்கிட்டே இரு, நான் இன்னொரு ரெண்டுல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் டீசன்ட் ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு தான் இறங்கினாங்க. இதுல இந்தியன் ஃபீல்டிங் வந்து சுமாரா இருந்துச்சு. ஸோ ஓவரால் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகவும் ஐ மீன் ஹியூஜ்லி டிசப்பாயிண்டிங் டே, அதுல சந்தேகமே கிடையாது. பைலாட்ரல் கிரிக்கெட் டோர்னமெண்ட்ஸ்ல கலக்கிற டீம் இந்தியாவுக்கு ஐசிசி இவெண்ட்ஸ்ல என்னதாங்க ஆகுது?
ஏதோ ஒரு வாட்டி தோக்கலாம், ரெண்டு வாட்டி தோக்கலாம், வரிசையா டோர்னமெண்ட் ஆஃப்டர் டோர்னமெண்ட் இந்த மாதிரி முக்கியமான தருணங்கள்ல கோட்டை விடுறாங்க அப்படின்னா கேள்விகள் கேட்டே ஆகணும், அதுல சந்தேகமே கிடையாது. ஒரு ஃபைட்டு கொடுப்பாங்க, ஒரு டஃப் கொடுப்பாங்க. எங்க தவறு விட்டாங்க? ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சியா, இல்ல ரோஹித் அண்ட் கே எல் சேர்ந்தாப்புல ரன்னே அடிக்கல? ஏன் ரோஹித் வந்து ரன்னே அடிக்கல? லிட்டரலி இந்த இந்த T20 டோர்னமெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நாக்கு, அதுவும் கொஞ்சம் ஸ்கிராச்சியா தான் இருந்துச்சு. எங்க என்ன பண்ண முடியும்? பந்துக்கு பதிலாக டிகே விளையாடிருக்கணுமா, இல்ல அக்ஷர் பட்டேல் இந்த டோர்னமெண்ட்ல என்ன பண்ணாரு, இப்படின்னு வந்து கேள்விகள் வந்து அடுக்கிக்கிட்டே போலாம். பட் த ஃபேக்ட் ஆஃப் த மேட்டர் இஸ் அடிலைட் ஓவர்ல ஜாஸ் பட்லர் நாதாயா கெத்து அப்படிங்கறத காமிச்சார். இங்கிலாந்து டீம் வலுவான அணி, பிரஷர் சிச்சுவேஷன்ல இங்கிலாந்து அவங்களுடைய கேம் அப் பண்ணாங்க. இந்தியா அன்பார்ச்சுனேட்லி பிரஷர் சிச்சுவேஷன்ல சுமாரான கிரிக்கெட் தாங்க விளையாடிருக்காரு. பட் இந்த இந்த கேம்பெயின் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு டீம் இந்தியா தயார் ஆகணும். பிகாஸ் சில பேர் இதுதான் ஐ திங்க் ஃபைனல் T20 இன்டர்நேஷ்னல்னு எனக்கு தோணுது. அடுத்ததா ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு செட் ஆஃப் டீம் வரணும். ஹார்திக் பாண்டியா பாசிபிளி அடுத்த கேப்டன் அப்படிங்கிற ஃபீலிங் எனக்கு வருது. பிகாஸ் நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த ஒரு தோல்விக்கு பிறகு நான் சொல்லலைங்க, நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, குஜராத்துக்கு அவர் டைட்டில் அடிச்சு கொடுத்தது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆஸ் அ கிரிக்கெட்டர் அவர் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் ப்ராபப்ளி ஹார்திக் பாண்டியா அடுத்த கேப்டன் ஆனால் நல்லாயிருக்கும், அட்லீஸ்ட் T20 ஃபார்மேட்டுக்கு. பிகாஸ் T20 ஃபார்மேட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஃபார்மேட் கிடையாது. நீங்கள் யாரை எடுக்கிறீங்க, எந்த பொசிஷனுக்கு எடுக்கிறீங்க, எந்த ரோலுக்காக எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து நுணுக்கமாக அனலைஸ் பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு தருணம் வந்தாச்சு. வி ஹாவ் டு மூவ் அஹெட். ஸோ அதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெளிவாக ஹார்திக் பாண்டியா தான் அடுத்த லீடர் மாதிரி தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. பட் ஓவரால் இந்த தோல்வியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அண்ட் எந்த அளவுக்கு டிசப்பாயிண்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கட்டாயமாக எழுதி அனுப்புங்க. அண்ட் அடுத்தாப்பில் டீம் இந்தியா என்ன பண்ணணும், என்னெல்லாம் பெரிய டிசிஷன்ஸ் எடுக்கணும் டீம் இந்தியா அப்படிங்கிறதையும் காமெண்ட் செக்ஷனில் டெஃபினட்டாக பதிவு பண்ணுங்க. பட் டுவர்ட்ஸ் த வெரி எண்ட் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும், இங்கிலாந்துக்கு ஒரு மேசிவ் கிரெடிட் கொடுத்தே ஆகணும். என்னமா விளையாடினாங்க, ப்ராப்பர் பர்ஃபார்மன்ஸ். ரெண்டு ஒன் சைடட் செமிஃபைனல்ஸ் பார்த்துட்டோம், ஃபைனலில் என்ன ஆக போகுது அப்படின்ட்டு லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பட்டனை அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஆர்கே கேம்ஸ் பாண்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மனசில் இருந்ததை அப்படியே உங்கள் முன்னாடி கொட்டிட்டேங்க. ஹியூஜ்லி டிசப்பாயின்ட் ஃபேனாக சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன்.